ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வின்சன். இன்றைக்கி நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தது ஃபுல்லாக சயின்ஸ் குரூப் தான் பார்த்துருந்தோம். நம்ம நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில், சார் ஆர்ட்ஸ் குரூப்புக்கு ஏன் சார் ஆர்ட்ஸ் குரூப்பை கண்டுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்திலையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அக்கௌண்டன்சியில் எது எது இம்பார்ட்டன்ஸ், நம்ம எது எது படித்தா எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வரும், அதை வச்சு போட்டிருக்கோம். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஸ்டினை படித்தாவே நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். 90 எப்படியும் வந்து நீங்கள் 70 இல்லை 75 மேலே கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். உண்மையோட மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அக்கௌண்டன்சி புக்கில் வந்து இல்லிட்ரேஷன் இருக்கும், அப்புறம் எக்ஸசைஸும், இதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த இல்லிட்ரேஷன்லேயும் எக்ஸசைஸ்லையும் என்னென்ன சம் முக்கியம் இருக்குது, 10 யூனிட்டுக்கு சேர்த்து பார்க்க போகிறோம். அது வந்து உங்களுக்கு இந்த இமேஜோ இல்லை PDF ஃபைலோ எதுவும் தெரியலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய பிளாக்கரோட லிங்க் கொடுக்குறேன், அதில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த PDF ஃபைல் உங்களுக்கு கிடைக்கும், இமேஜும் கிடைக்கும். இதை சப்போஸ் யாராவது சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஸ்கூலில் இருக்க ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தயவுசெய்து நம்ம சேனலை அறிமுகப்படுத்துங்க. நம்ம சேனலை கூட அறிமுகப்படுத்த வேணாம், நீங்கள் தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த அக்கௌண்டன்சியோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம முக்கியமான என்னென்ன சம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ யூனிட் 1 பார்த்தோம்னா முக்கியமான இல்லிட்ரேஷன் என்னென்னா செகண்ட் 1, 8th 1, 9th 1, 17th 1, 18th 1, 19th 1, 20th. அதிலேயே எக்ஸசைஸ் வந்து பார்த்தோம்னா 4th 1, 8th 1, 9th 1, 17th 20. அடுத்து செகண்ட் யூனிட் பார்த்தோம்னா இல்லிட்ரேஷன், முக்கியமான இல்லிட்ரேஷன் என்னென்ன இருக்குன்னா 2வது சம்மு, 3வது சம்மு, 7வது சம்மு, 11வது சம்மு, 17வது சம்மு. எக்ஸசைஸில் பார்த்தோம்னா அதிலேயே செகண்ட் சம்மு, 5th சம், 7th சம், 21 சம். அடுத்து தேர்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா செகண்ட் செம்மு, 4th செம்மு, 5th செம்மு, 11th செம்மு, 16th செம்மு, 19th செம்மு, 21 செம். அதுலேயே எக்ஸசைஸ் செம் பார்த்தோம்னா செகண்ட் செம்மு, 4th செம்மு, 16th செம்மு, 22. அடுத்து யூனிட் 4, யூனிட் 4ல இருக்க முக்கியமான இல்லிட்ரேஷன் என்னன்னாக்குன்னா 1st செம்மு, 4th செம்மு, 6th செம்மு, 8th செம்மு, 9th செம்மு, 10th செம். அடுத்து எக்ஸசைஸ் செம் என்னென்ன இருக்குன்னா செகண்ட் செம்மு, 5th செம்மு, 7th செம்மு, 11th செம். அடுத்து யூனிட் 5 பார்த்தோம்னா செகண்ட் செம்மு, 4th செம்மு, 6th செம்மு, 9th செம்மு, 10th செம்மு, 15th செம்மு, 23rd, 24th செம்மு, 27th செம்மு. இதெல்லாம் முக்கியமான இல்லிட்ரேஷன். அடுத்து எக்ஸசைஸ் செம் பார்த்தோம்னா செகண்ட் செம்மு, 5th செம்மு, 13th செம்மு, 25th செம்மு, 26th செம். அடுத்து யூனிட் 6, யூனிட் 6 பார்த்தோம்னா 3rd செம்மு, 9th செம்மு, 10th செம்மு, 15th செம்மு, 17th செம்மு, 20, 21. அதிலே எக்ஸசைஸ் பார்த்தோம்னா செகண்ட் செம்மு, 4th செம்மு, 5th செம்மு, 9th செம்மு, 10th செம்மு, 17th செம்மு, 21. அடுத்து யூனிட் 7 பார்த்தீங்கன்னா முக்கியமான இல்லிட்ரேஷன் வந்து 1st செம்மு, 4th செம்மு, 10th செம்மு, 11th செம்மு, 13th செம்மு, 15th செம்மு, 19th செம்மு. அதிலே எக்ஸசைஸ் செம் வந்து செகண்ட் செம்மு, 7th செம்மு, 8th செம்மு, 10th செம்மு, 13th செம்மு, 17th செம்மு. அடுத்து யூனிட் 8 முக்கியமான இல்லிட்ரேஷன் பார்த்தோம்னா செகண்ட் செம்மு, 3rd செம்மு, 7th செம்மு, 12th செம்மு, 14th செம்மு. அதிலே எக்ஸசைஸ் பார்த்தோம்னா செகண்ட் செம்மு, 4th செம்மு, 8th செம்மு, 13th செம்மு, 16th செம்மு. அடுத்து யூனிட் 9, யூனிட் 9ல முக்கியமான இல்லிட்ரேஷன் பார்த்தோம்னா 3rd செம்மு, 7th செம்மு, 8th செம்மு, 11th செம்மு, 18th செம்மு. எக்ஸசைஸ் செம் பார்த்தோம்னா 3rd செம்மு, 8th செம்மு, 12th செம்மு, 18th செம்மு. இப்போ 10th யூனிட் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். டேலி வந்து நீங்கள் என்ன பண்ணணும், பேசிக்கான விஷயத்தில் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முக்கியமான கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இது வரைக்கும் நடந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் ஒரு தடவை எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள், இதையும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நானும் கடவுளை என்ன பண்ணிக்கிறேன், வேண்டிக்கிறேன். நீங்களும் உங்கள் கடவுளை வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம படுற உழைப்பு வந்து, நம்ம படுற கஷ்டம், நம்ம படுற உழைப்புக்கு கண்டிப்பாக கடவுள் வந்து ஒரு பலனை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருப்போம். கண்டிப்பாக நம்ம இந்த பப்ளிக்கில் சக்ஸஸ் ஆகும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறையா எக்ஸாம் டிப்ஸ் கொடுத்துருக்கோம். அது ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே எக்ஸாம் டிப்ஸ் வந்து எல்லாத்துக்குமே சேம் தான். நிறையா டிப்ஸ் இருக்குது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அடைஞ்ச பலனை எல்லா பேரும் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டிப்ஸோடு பார்க்கலாம். தேங்க்யூ.